ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் தமிழ் மாத ஜோதிடம் ஆணி மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம், முதல்ல எதுக்கு கிரக நிலவரத்தை சொல்றீங்க சார்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. கிரக நிலவரம் உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே, அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் பஞ்சாங்கம் இருக்கும், அந்த பஞ்சாங்கத்தை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளையும் தங்களுடைய நாட்களை பிளான் பண்ணிப்பாங்க. அதற்காக இப்பொழுது அதெல்லாம் ஃபுல்லாக பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த கிரக நிலவரத்தை சொல்கிறேன். இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில், அதாவது ஆணி மாதம் 1ஆம் தேதி ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு இருக்கிற கிரக நிலவரம். மேஷ ராசியில் சுக்கிரன் ராகு இருக்காரு, ரிஷப ராசியில் சூரியன் புதன். இந்த சூரியன் புதன் அப்படிங்கிறது வந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் விடியற் காலை ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிடுவார். அதுக்கப்புறமா துலாம் ராசியில் கேது இருக்காரு, சனி கும்பராசியில் இருக்காரு, வக்கரகதியில் இருக்காரு. வக்கரகதியில் பின்னோக்கி நகர துவங்கிட்டாரு, மீண்டும் மகர ராசியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீன ராசியில் குரு செவ்வாய், இந்த இரு கிரகங்களும் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதத்திற்கு உண்டான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஆணி மாதம் 4ஆம் தேதி ஜூன் 18ஆம் தேதி ஜூன் 18 ஆணி 4ஆம் தேதி சுக்கிரன் மேஷ ராசியில் இருக்கிற சுக்கிரன், ராகுவோடு சேர்ந்திருக்கிற சுக்கிரன் ரிஷப ராசிக்குள்ள வராரு. அப்போது மேஷ ராசியில் இருக்கிற வரைக்கும் சனியுடைய பார்வையில் இருக்காரு, ரிஷப ராசிக்கு சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சிபலத்தோடு அமரப்போறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாய் ஜூன் 26ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில் இருக்கிற செவ்வாய் மேஷ ராசிக்குள்ள பிரவேசிக்கிறார், அதாவது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு மேஷ ராசிக்குள்ளார. ஜூன் 28 தமிழ் மாதம் ஆணி மாதத்தில் 12ஆம் தேதி எதுக்கு இது ரெண்டையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், தமிழ் மாதம் பல பேர்த்துக்கு ஒன்றும் ப்ராக்டிஸில் வரலை, சில பேர்த்துக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் தமிழ் மாதத்தையும் இங்கிலீஷ் மாதத்தையும் கொரலேட் பண்ணி சொல்கிறேன். ஜூன் 26 தமிழ் மாதத்தில் ஆணி மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மீன ராசியிலிருந்து குரு மங்கள யோகத்தை கொடுத்து கொண்டிருந்த, குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்த கிரகம் அந்த மீன ராசியிலிருந்து செவ்வாய் மேஷ ராசிக்குள்ளே வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு, சுயக்ஷேத்திரத்துக்கு. இங்கே வந்து சனியுடைய பார்வையில் வராரு. இந்த டைம், அதாவது ஜூன் மாதம் 26ஆம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் 12ஆம் தேதி சனி மகர ராசிக்குள்ளே வர வரைக்கும் மக்கள் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஏன் இந்த ரீசன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த 26ஆம் தேதியிலேருந்து ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும், 11ஆம் தேதி ராத்திரி 12ஆம் தேதி காத்தால வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சனியுடைய பார்வையில் செவ்வாய் வராரு. சனி வந்து ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அடுத்தவங்களுடைய நம்ம பண்ணின தப்புகளுக்கு உண்டான தண்டனையை கொடுப்பாரு. செவ்வாய் நெருப்பு கிரகம், சனி ஆசிட் மாதிரி, நெருப்பும் ஆசிடும் சேர்ந்தால் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குமோ அது மாதிரி ஒரு பாதிப்பு இந்த ஒரு 15 நாட்களுக்கு இருக்கும். இந்த 15 நாட்கள் உலக அளவில் பெரிய பாதிப்புகள், நெருப்பினால் இழப்புகள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த 2 வருஷமாக நம்ம அவஸ்தப்பட்டு இருக்கிற பேண்டமிக்குடைய மீண்டும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி வரும், ஆனால் பெரிய பாதிப்பு இருக்காது, மக்கள் கவலைப்பட வேண்டாம். புதன் ரிஷப ராசியில் இருக்கார், இப்போ ரிஷப ராசியில் இந்த மாதம் இருக்கார். எப்போ வரைக்கும்னா ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் வைகா ஆணி மாதம் 18ஆம் தேதி ஆணி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு வந்து புதன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பல முக்கிய நிகழ்வுகள் நடக்கும், மாற்றங்கள் நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு, அதாவது சுயக்ஷேத்திரத்துக்கு மேஷ ராசிக்கு வராரு. சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீடான ரிஷப ராசிக்கு வராரு. புதன் தன்னுடைய சொந்த வீடான மிதுன ராசிக்கு வராரு. சனி ஏற்கனவே தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காரு,
குரு தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காரு. கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் சுயக்ஷேத்திரத்தில் இருக்கிறதுனால பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த பவர்ஃபுல்லான கிரக பிளேஸ்மெண்ட்ஸ், பிளானட்டரி பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பல மாற்றங்களை செய்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த மாதம், இந்த ஆணி மாதம் பலருக்கு மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாத கடைசியில் ஆணி மாதம் 29ஆம் தேதி, ஜூலை மாதம் 13ஆம் தேதி, அப்போது சுக்கிரன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். புதன் 32ஆம் தேதி, ஆணி மாதம் 32ஆம் தேதி, ஜூலை மாதம் 16ஆம் தேதி, புதன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அந்த மாதமே, அதாவது ஆணி மாதம் 32ஆம் தேதி ராத்திரி 10:54 சூரியனும் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆடி மாத பிறப்பு ஏற்படுகின்றது. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இதுவே இவ்வளவு பெருசு இருக்கு. இதற்குண்டான பலன்கள் எவ்வளவு சீரியஸா இருக்கும், எவ்வளவு பாதிப்பை தரும், எவ்வளவு நல்ல விஷயங்களை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த மாதத்திற்கு உண்டான உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம். துலாம் ராசி நண்பர்களுக்கு 9ஆம் இடமான தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. தந்தைக்கு ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் தந்தைக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் ஏற்படும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் 9ஆம் இடம் வீக்காக இருந்ததுன்னா, அதாவது பலம் இல்லாமல் இருந்தால், தந்தை இழப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அவருடைய ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படுமே அன்றி நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. ஸோ இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. 5ஆம் இடத்துல, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற சனி மாத பிற்பகுதியில் கடைசி நாட்களில், ஆணி மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு வந்து உங்களுடைய தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால, தசமஸ்தானம் மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அந்த 6ஆம் இடத்துல இருக்கிற குருவையும் பார்க்குறாரு. இவரின் பார்வை பலத்தினால் உங்களுக்கு கடன்கள் மீண்டும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு, அதனால கடன் வாங்கறதுக்கும் வாய்ப்பு வருது. அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வெளியூர் பிரயாணங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுமே அன்றி லாபங்கள் ஏற்படாது. உங்க ராசியை சனி பார்க்க போறாரு, அதனால் உங்களுக்கு இந்த மாத கடைசியில் உடம்பில் ஒரு ரோகம், அதாவது ஒரு டயர்ட்னஸ் ஏற்படும், ஒரு சங்கடம் ஏற்படும், உடம்பில் ஒரு அசதித்தன்மை ஏற்படும். மற்றபடி இந்த மாதத்தில் மாத முற்பகுதியில் குரு சாதகமாக இருக்காரு. குருவின் சாதகமான பார்வை பலத்தினால் சுப செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும், உத்தியோகம் சார்ந்த வளர்ச்சி ஏற்படும். சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சிக்குண்டான முதலீடுகள் செய்வதன் மூலமாக தொழிலை விஸ்தீரணம் செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். இப்படி சாதக பாதக பலன்கள் சமமாக இருக்கின்ற காரணத்தினால இந்த மாதம் துலாம் ராசிக்கு வளர்ச்சியை தரும் மாதமாக இருந்தாலும் சில தடங்கல்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடன் வாக்குவாதம் குறைவாக இருக்கும். அதனால குழந்தைகள்கிட்ட நீங்கள் சுமூகமான மனநிலையை வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை துணை 7ஆம் இடத்திற்கு சனி பார்வை, 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்துடுறாரு. சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு, சுக்கிரன் பயிற்சிக்கு முன்னாடி சனி வந்துடுற, செவ்வாய் வந்துடுறாரு, சனி பார்வையில் வந்துடுறாரு. இந்த மாதம் உங்கள் பார்ட்னர்ஸ், அதில் லைஃப் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகட்டும், லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், வாக்குவாதங்கள் அதிகரிக்கும், சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க, அதாவது உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படும். ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு பேப்பரை தூக்கி போட்டிருப்பாங்க, நீங்கள் அதை எங்கள் வீட்டுக்குள்ளே ஏன் போடுறேன்னு கத்த ஆரம்பிக்க போக அது சண்டை பெருசாகி அந்த ரோடே வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆகிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மாத பிற்பகுதியில் 4ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறாரு, வக்கர பயிற்சி ஆகிறாரு. ஸோ சனி வக்கர பயிற்சிங்கிறது வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வர்றதுனால அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும், உழைப்பு ஜாஸ்தி ஆகும். உழைப்பு ஜாஸ்தி ஆகிறதுனால உடம்புல டயர்ட்னஸ் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருந்தாலும் சிற்சில தடங்கல்கள் வரும்னு ஏற்கனவே நான் சொன்னேன்.
இந்த மாதத்தில் யாருக்கு நல்ல பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சங்கடமும் இருக்குது, ஒரு நல்லதும் இருக்குது. குடும்பத் தலைவிகள் பார்த்தீங்கன்னா, இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்குது. இப்போ இந்த மாத கடைசியில் சனி பார்வை உங்கள் ராசிக்கே வருது. மாத முற்பகுதியில் தேவையில்லாத விஷயங்களுக்காக உங்கள் வாழையை கொடுத்து உங்கள் வார்த்தைகளால் குழப்பங்களை ஏற்படுத்தும் விதமாக இருக்குது. ஆனால் மாத பிற்பகுதியில் சனி ராசியை பார்த்தாலும் குரு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால பண வரவுகள் அதிகரிக்கும். மாத பிற்பகுதியில் பண வரவுகள் ஏற்படும், குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். ஆனால் மாத முற்பகுதியில் குடும்பத்தில் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வரும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், பிரிவுகள். நீங்கள் சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போவீங்க, இல்லை அவர் சண்டை போட்டு எங்கேயாவது டூர் போயிடுவார், ஆஃபீஸ் டூர். அவர் அம்மா வீட்டுக்கு போக முடியாது, அதனால் அவர் வீட்டுக்கு போகாமல் சண்டை போட்டுட்டு ஆஃபீஸ் டூருன்ட்டு ஒரு வாரம் ஒரு 10 நாள் போயிடுவார். ஆஃபீஸ் டூர் போகிறதுனால அவருக்கு எந்த சாதனையும் பண்ண போகிறதில்ல, அங்கே போயிட்டு இதே மாதிரி தூங்க தான் போகிறாரு, அதுதான் நடக்க போகிறது. ஆனால் உங்ககிட்டேருந்து ஒரு வாரம் விலகி இருப்பார், உங்களுக்குள்ள மனசில் ஒரு உறுத்தலை ஏற்படுத்துறதுக்காக. மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவிகளுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய பண வரவுகள் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சனி பின்னோக்கி நகருகின்ற காரணத்தினால படிப்பில் ஆர்வம் அதிகரித்து முயற்சிகளில் வெற்றியை அடைவதற்குண்டான கடின உழைப்பை தரக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே, அதாவது நாலாம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறமும் சரி அதுக்கு முன்னாடி ஐந்தாம் இடத்துல இருக்கும் பொழுதும் சரி, சனி உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்துவதற்கு காரணமாக இருப்பார். உழைப்பின் மூலமாக வெற்றி அடையலாமங்கிறத இந்த ராசியில் பிறந்த, துலாம் ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை பார்த்து உலகம் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். இந்த துலாம் ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயதில் உள்ளவர்கள், சனி பார்வை ஏழாம் இடத்துக்கு இருக்கு, ஏழாம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் சம்பந்தம் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதம் திருமணம் தடை ஏற்படும். திருமணத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள், சந்தோஷமான பலன்கள் இல்லை. அதனால் நீங்கள் இந்த மாதம் முயற்சி செய்யாமல் இருக்கிறது நல்லது. அப்படியே ஏற்கனவே நீங்கள் பேசி வச்சுருந்தீங்க, நாங்கள் நிச்சயம் பண்ணிட்டோம், அடுத்த ஒரு 3 மாதம் கழித்து தான் தை மாதம்தான் கல்யாணம் அப்படின்னா, இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணிடமோ ஆணிடமோ முடிந்தவரை நீங்கள் மூட் அவுட்டாக இருக்கும்போது பேசிடாதீங்க. பேசினா தேவையில்லாமல் குழப்பம் அதிகரிக்குமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸை இந்த மாதம் மெயின்டைன் பண்ணுங்கள். இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும், இல்லாட்டி தேவையில்லாத பிரிவை ஏற்படுத்தும். வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை தேடும் துலாம் ராசி நண்பர்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய மாதங்களில் உழைப்பை அதிகப்படுத்த வேண்டும். அதாவது நீங்கள் வந்து நார்மலாக ஒரு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணால் போதும்னா, அடுத்த வரக்கூடிய 6 மாதத்துக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளவு டைட் ஒர்க் இருக்கும், ஒர்க் ஸ்கெட்யூல் ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால மூச்சு விடுறதுக்கு நேரம் இருக்காது, சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது. நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே டேபிளில் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்படியே இப்படி சாப்பிடணும், இந்த மாதிரி ஆல்ரெடி அப்படி தான் சார் பண்ணிகிட்ருக்கோம், அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு அவங்க அம்மா புலம்புறது தெரியுது. ஆனால் அடுத்து வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் மாதம். அது இந்த மாத கடைசியிலேருந்து ஆரம்பம். இந்த மாதம் கடைசியில் ஆணி மாதம் 28ஆம் தேதி முதல் உங்களுக்கு வேலை பழு ஜாஸ்தியாகும், ஒர்க் லோடு ஜாஸ்தியாகுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு தொழில் போட்டி அதிகரிக்கின்ற காரணத்தினால உங்களுடைய முனைப்புடன் செயல்படும் ஆற்றல் அதிகரிக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பீங்க, அதுக்குண்டான பலனை அனுபவிப்பீர்கள், லாபம் பெருகும், வளர்ச்சி ஏற்படும், சுப செலவுகளும் ஏற்படும், உங்கள் தொழிலுக்கு உண்டான முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். இந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் வாக்கு வன்மை ஏற்பட்டு லாபம் பெருகக்கூடிய மாதமாக இருக்க போகிறது. உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடும். உங்கள் சமூகத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில், அந்த ஏரியாவில் இருக்கிற அசோசியேஷனில் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். நீங்கள் பிரசிடெண்டாவோ செக்ரட்டரியாவோ செலக்ட் ஆவீங்க. இது பத்தாதுன்னு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற, உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற இளம் வயது பிராயத்தினர் உங்ககிட்ட வந்து அட்வைஸ் கேட்பாங்க, அக்கா இது என்ன படிக்கலாம், அண்ணா இது என்ன படிக்கலாம், நாங்கள் படித்த எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, உங்களுடைய நீங்கள் படித்த விஷயத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படி உங்களுடைய திறமையை அறிந்து உங்களிடம் வந்து பேசுவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இந்த துலாம் ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்கள்
பாக்கியஸ்தானத்தில் சூரியன் இருக்காரு. அந்த பாக்கியஸ்தானத்துக்கு சூரியன் சம்பந்தப்படுறதுனால பூர்வ புண்ணிய பலத்தின் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும். என்ன நன்மைகள்னா, பதவி உயர்வு கிடைக்கும், அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான யோகமான மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மாதமாக இருக்கும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு விவசாயத்தை தொழிலாக உடைய துலாம் ராசி நண்பர்கள், நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்குள்ள சனி வந்ததுக்கு அப்புறம் உழைப்பை அதிகப்படுத்தும் வாய்ப்பு ஏற்படும். அதாவது உங்களுடைய முதலீடுகள் அதிகரிக்கும், உழைப்பை அதிகப்படுத்தும் வாய்ப்பு ஏற்படும். அதனால உங்களுக்கு நேரம் கிடைக்காது, தூங்கறதுக்கு நேரம் இருக்காது, சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது. எப்பப்பாரு விவசாய நிலமே கதின்னு கிடப்பீங்க. அது உங்களுக்கு மகசூலை அள்ளித்தரும் விதமாக அமையக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் மாதங்களாக இருக்கும் என்பதை சொல்லி, இந்த மாதத்திற்கு உண்டான ஆரோக்கிய பலன் அப்படின்ட்டு பார்த்தா, துலாம் ராசி நண்பர்களுக்கு நான்காம் இடத்திற்கு சனி பெயர்ச்சியாகி உங்க ராசியை பார்க்க போறாரு. இந்த மாச கடைசியில ஆணி மாசம் 28ஆம் தேதி மாச கடைசி, ஜூலை மாசம் 12ஆம் தேதி 11ஆம் தேதி ராத்திரி 12ஆம் தேதி விடியற்காலை 2 மணி வாக்குல. இதனால என்ன பலன் அப்படின்னு கேட்டா, 10 ஆள் பண்ண வேண்டிய வேலையை நீங்க ஒத்தரே பண்ணுவீங்க. அதற்கேற்ற ஆரோக்கியத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கேற்ற ஆரோக்கிய உணவாக நீங்கள் சாப்பிட வேண்டும். அவ்வளவுதானே தவிர மற்றபடி எந்த விதமான வியாதியும் உங்களை அண்டாது இந்த மாதத்தில். அதனால நன்மைகள் நடக்கும் என்பதை சொல்லி, இந்த மாதத்திற்கு உண்டான துலாம் ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தா, ஆரோக்கிய குறைபாடு கிடையாது, அதனால நீங்க அதுக்கு கவலைப்பட வேண்டாம். பணக்குறைபாடு இருக்காது, பணத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களால் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் வரும். குறிப்பாக உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். அதற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, கந்த சஷ்டி கவச்சம். கந்த சஷ்டி கவச்சம், கந்தகுரு கவச்சம்னு ரெண்டு கவச்சம் இருக்கு. இந்த கந்த சஷ்டி கவச்சம் வந்து 6 கந்த சஷ்டி கவச்சம் இருக்கு. அறுபடை வீடுகளுக்கும் கந்த சஷ்டி கவச்சம் ஏற்றப்பட்டுள்ளது. அதுல திருச்செந்தூர் முருகனுக்கு உண்டான கந்த சஷ்டி கவச்சத்தை நீங்கள் தினமும் பாராயணம் செய்து வர, ஜென்ரலா சொல்லக்கூடிய கந்த சஷ்டி கவச்சம் அப்படிங்கிறது பொதுவானது, அது வந்து ஒரு குறிப்பிட்ட தெய்வத்துக்கு, ஒரு முருகனுக்கு. ஆனா திருச்செந்தூர் முருகனுக்கு உண்டான கந்த சஷ்டி கவச்சத்தை சொல்லி வர உங்களுக்கு நண்பர்களால் ஏற்படும் அபவாத பெயர் நீங்கும், எதிரிகள் பலமற்று போவார்கள் என்பதை சொல்லி, இந்த ஆணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு நன்மையை தர வேண்டும் என்பதை அடியேனின் பிரார்த்தனையாக, அந்த திருச்செந்தூர் முருகனின் பாதார விந்தங்களில் அசுரர்களை வதம் செய்த திருச்செந்தூர் முருகனின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.